இன்றைய முக்கிய செய்தி. ரேஷன் கார்டு குறைத்திருப்பு முகாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் வருகின்ற சனிக்கிழமை 9/12/2023 அன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. பெயர் சேர்த்தல் மற்றும் பெயர் நீக்குதல், முகவரி மாற்றம், புதிய அலைபேசி எண் சேர்த்தல் அல்லது பழைய அலைபேசி எண் மாற்றம், குடும்பத் தலைவர் மாற்றம், 18 வயதுக்கு கீழே உள்ளவர்களை குடும்பத் தலைவராக நியமிக்க முடியாது. தற்போது இருக்கும் முகவரியை மாற்றம் செய்யாமலே தங்கள் அருகில் இருக்கும் ரேஷன் கடையை மாற்றம் செய்தல், அரிசி NPWH அட்டையை சர்க்கரை அட்டையாக NPWHS மாற்றம் செய்தல், தொலைந்து போன பழைய ரேஷன் கார்டு பதிலாக புதிய மின்னணு நகல் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்தல், புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் செய்தல், உரிமம் வழங்குதல், அதாவது ஒருவர் ரேஷன் கடைக்கு செல்ல இயலாது, வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், நோய்வாய்ப்பட்டவர்கள் சூழ்நிலை இருக்கும் பொழுது அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் அவரது பொருட்களை பெறுவது, அதாவது அங்கீகாரம் சான்று பெறுதல், ரேஷன் கார்டை ரத்து செய்தல். ஒருவேளை வேறு மாநிலங்களில் குடியேறியிருந்தால் ஒரு நபர் இருக்கும் ரேஷன் கார்டு அவர் விருப்பப்படும் பட்சத்தில் மட்டும் மற்ற குடும்ப உறுப்பினர்களை பெயர் இருக்கும் ரேஷன் கார்டுடன் இணைத்து கொள்ளலாம். தேவைப்படும் ஆவணங்கள்: ஆதார் அட்டை நகல், குழந்தைகளாக இருந்தால் பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் தேவை, முகவரி மாற்றம் செய்வதற்கு கேஸ் பில், வங்கி கணக்கு புத்தகம், மின் இணைப்பு ரசீது, இதில் ஏதாவது ஒன்றின் ஒரிஜினல் கொண்டு வர வேண்டும், பெயர் நீக்கம் செய்வதற்கு இறப்பு சான்றிதழ் அல்லது திருமண சான்றிதழ் கட்டாயம் தேவை, மாற்றம் செய்யும் அலைபேசி எண்ணை கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும், சர்க்கரை அட்டையை NPWHS அரிசி NPWH அட்டையாக இப்பொழுது மாற்றம் செய்ய இயலாது, அதுபோல் NPWH கார்டை PHH கார்டாகவும் மாற்றம் செய்ய முடியாது. இதை பற்றிய தெளிவான தகவல் வரும் மார்ச் 2024 வெளியாகும். இது போன்ற இன்னும் பயனுள்ள தகவல் அறிய ITV-ல இணைந்திருங்கள். பார்த்து கொண்டிருப்பது ITV. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.